தொடர்ந்து 3 வாரமும் நான் வந்து ஜாப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஃபாதர் வந்து சின்ன ஃபாதர்கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு. ஏன்னா எனக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா வந்து நான் டீச்சர் டிப்ளமாக தான் படிச்சிருக்கேன், நான் பிஎட் படிக்கிறேன். ஆனாலும் நான் ரொம்ப வருஷம் நான் வேலை செய்கிறதுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணனா எனக்கு பண்ணலை, இவ்வளோ தான் பண்ண முடியும், நீங்கள் தான் பிஎட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. என்னால் வந்து இதால் என்னால் குடும்பம் நடத்த முடியாது, என்னால் முடியல, எப்படி சமாளிக்கணும், பசங்க மேலே படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் கஷ்டப்பட்டுருந்தேன். அப்புறம் நான் வேண்டிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு இடத்துல வந்து எனக்கு கால் வந்து ஃபஸ்ட் என் கூட வேலை செஞ்சாங்க ஒரு மிஸ்ஸு, அவங்க கால் பண்ணி ஈவினிங் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும், போதிங்க வீட்டில் போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. ரொம்ப தூரம்னா என்னால் போக முடியாது, எனக்கு டூவீலர்லாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் தெருவு தான் வரும் அப்படின்னா பார்த்தா எங்கள் வீட்டுக்கு 3வது தெரு பேர் தான். அதே போல் அவங்களும் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வந்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு டீச்சராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எனக்கும் கிடச்சது அவங்க கஷ்டமும் போகிற மாதிரி, கடவுள் என்னோட கஷ்டமும் போகிற மாதிரி ஒரு இடத்த எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. அதற்காக நன்றி, மரியே வாங்க. வீட்டில் இருந்தேன், கெஸ்ட் வந்திருந்தாங்க, எல்லோரும் கீழே வந்திருந்தோம், வண்டி வாங்கியிருந்தாங்க, அதெல்லாம் ஓட்டிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். பிள்ளைங்க பேர பிள்ளைங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் மாதிரி டயர்டாக இருந்தது. நான் சொன்னேன், சரி நான் வீட்டுக்கு போகிறேன், நான் மேலே போகிறேன், லிஃப்ட்டில் போகணும், நான் போகிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு லிஃப்டில் வந்துட்டு ஆன் பண்ணேன். மொபைலும் கையில் இல்லை, ஆன் பண்ணேன், அப்படி ஸ்டக் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம், ஒரு 3/4 மணி நேரம் என்னால் முடியல, கதவுலாம் தட்டுறேன், பிள்ளைங்களை கூப்பிடுறேன், அவங்க விளையாண்டுகிட்டே இருக்காங்க, பேர பிள்ளைங்களாம் விளையாடுறாங்க, நான் கூப்பிட்றது கேட்கல. ஏன்னா இது லிஃப்டில் இருக்கிறேன் இல்லையா, அதனால் கேட்கல எனக்கு. அது வெளியில் அது அடிக்கிறேன், அதுவும் சரியாக கேட்கல எனக்கு, எது அழுத்தணும்னு தெரியல. வேறு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அது அழுத்தினேன், அது அழுதும் இல்லை, எனக்கு வேர்த்து ரொம்ப இதுவாகிடுச்சு. மாதாவிட்ட வேண்டிக்கிட்டேன், மாதாவே உங்ககிட்ட வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திருந்தேன், ஆனால் எனக்கு பயம் இல்லை, பயப்படவே இல்லை. நான் எனக்கு மாதிரி துணை இருந்தாங்க, அதனால் நான் பயப்படலை. ரொம்ப நேரம் ஆகி போச்சு, ரொம்ப நேரம்னா 3/4 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டும் ஆகிட்டேன், ரொம்ப வேர்த்துடுச்சு. அதுக்கப்புறம் அதாவே நன்றி, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே இருப்பேன். அந்த பிள்ளைங்க எல்லோரும் அந்த ஸ்கூட்டியில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க, லிஃப்ட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகி போச்சு, இல்லையா 1 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. அப்புறம் சரி, நான் அவங்களையெல்லாம் அனுப்பிச்சிட்டு எங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க, வந்து லிஃப்ட்டு அழுத்துறாங்க, எங்கள் மருமக நான் அப்படியே வேர்த்து நிற்கிறேன். அவங்க என்ன நினச்சாங்க, நான் அவங்க வரலன்ட்டு நான் கீழே லிஃப்டில் வந்தேன் அவங்க நினச்சிட்டாங்க. நான் என்னை பார்த்ததுமே ரொம்ப பயந்துட்டாங்க, ஆனால் நான் பயப்பே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன், அந்த லிஃப்ட் உள்ளே வேண்டிக்கிட்டே இருந்தேன். மாதாவிட்ட, மாதாவே நீங்கள் தான் தோணேன், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் என்னை வெளியில் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. லிஃப்ட்டு அதுக்கு இதாகிடுச்சு, அதனால் போகல. அப்புறம் மாடியில் மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. மாதா எனக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றினாங்க. மாதாவுக்கு ரொம்ப நன்றி, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்து.